ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டெக்னாலஜி இன் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம நியூ இன்வென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன ஒன்று, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே வீடியோஸை பற்றி பேச போகிறோம்னா, நேனோ டெக்னாலஜி. நேனோ டெக்னாலஜியில் என்ன இன்வென்ஷன் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. எஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே இப்போ வந்து மாஸ்க் போடுற நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் பிகாஸ் ஆஃப் கொரோனா. ஸோ நிறைய பேரால் இந்த மாஸ்க் வந்து வியர் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த மாஸ்க் வந்து வியர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நானோ டெக்னாலஜி வந்து அவங்க ஒரு புது இன்வென்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாஸ்க் என்னென்னா, ஜஸ்ட் நம்ம கவரில் ஒட்டுற லேபிள் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் பீல் இட், அதுக்கடுத்து அப்படியே ஒட்டிக்க வேண்டியதுதான். இதுதான் அந்த பேக்கெட்டு. இந்த பேக்கெட்டுக்குள்ளே ஒரு சிக்ஸ் டு எயிட் பீசஸ் வந்து இருக்கும். இந்த பீசஸை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லேபிள் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து அப்படியே நம்ம எடுத்துட்டோன்னா ஸ்டிக்கர் மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம நோஸ்ட்ரில்ஸ் அந்த இடத்துல வந்து நம்ம போய் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா, நாசோ ஃபில்டர். இந்த நாசோ ஃபில்டர் வந்து இந்த கொரோனாலேருந்துலாம் தப்பிக்கிற அளவுக்கு பெரிய மாஸ்க் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஏர் பொல்யூஷன். டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அவங்களால டெய்லியுமே மாஸ்க் போடணும், அதனால அவங்களுக்கு வெறும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால தான் இவங்க வந்து இந்த இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நாசோ ஃபில்டர்னால வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. நம்ம வேணுங்கிறப்ப அதை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் பீல் பண்ணால் அதை வந்து திரும்ப வந்து ஸ்டிக் பண்ணிக்க முடியாது, ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். அண்ட் இந்த நாசோ ஃபில்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், யாராலையுமே நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. நமக்கு தெரியும், பட் நம்ம வந்து வியர் பண்ணிக்கோன்னு. பட் இது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது. அண்ட் இதால் வந்து நம்ம நோஸில் இருக்கிற ட்ராப்லெட்ஸ் இருக்கும்ல, அது அளவுக்கு தாங்கிக்க முடியும். ரொம்ப ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி இருந்தால் இந்த நாசோ ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆகி அதுவே வெளியே வந்துடும். ஒரு நாசோ ஃபில்டர், அதாவது அந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து, ஐ மீன் அந்த ஒரு நாசோ ஃபில்டர் வந்து எவ்வளோ நேரம் தாக்குப்பிடிக்கும்னா, ஜஸ்ட் எயிட் ஹவர்ஸ். அந்த 8 hours முடிஞ்ச பிறகு நம்மளே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இன்னொரு நாசோ ஃபில்டர் நம்ம பீல் பண்ணி அந்த பேப்பரில் வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு அக்கறது நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்கானமியாகவும் இருக்குது, ப்ரைஸ் வைஸாக. இது வந்து நான் வந்து ஆன்லைனில் பார்க்கையில வந்து 330 rupees, பட் ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும். ஸோ நான் வந்து அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம், இது வந்து கொரோனாக்கான மாஸ்க் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஏர் பொல்யூஷன், அதுக்கான மாஸ்க் தான். ஆனால் இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 1600 பேக்டீரியாஸ் வரைக்கும் இது வந்து ஃபில்டர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொரோனாலாம் கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணாது இந்த மாஸ்க் வந்து. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற N95 மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னாலஜிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.